நண்பர்களே வணக்கம். தியானத்தை விட ஞானம்தான் சிறந்ததுன்னு பார்த்தோம். அதாவது மனோ லயத்தை விட மனோ நாசம்தான் ரொம்ப சிறந்ததுன்னு பார்த்தோம். அப்ப தியானம் வந்து தேவையே இல்லையா? மனோ லயம் தேவையே கிடையாதா? அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ளது, இல்லாட்டி சுத்தமாவே முக்கியத்துவம் இல்லையாங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வந்துருது. ஒரு திருக்குறளை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுல வந்து வள்ளுவரே வந்து ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவரே அதுக்கு பதிலும் தருவாரு. இப்ப உலகத்துல வாழ்றவங்க எல்லாத்தையும் அவர் எட்டி பாக்குறாரு. வள்ளுவர் ரொம்ப பேரு வறுமையில வாடிக்கிட்டு இருக்காங்க, தேவை ரொம்ப உள்ளவங்களா இருக்காங்க, எங்கேயாச்சும் கொஞ்சம் பேர் தான் நல்லா வசதி வாய்ப்பா இருக்காங்க. இது ஏன் இப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அதுக்கு அவரே பதிலும் சொல்றாரு. இலர் பலர் ஆகிய காரணம் நோட்பார் சிலர் பலர் நோலாதார் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் சொல்றாரு. அதாவது அவங்க அவங்க செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப வசதி உள்ளவங்களாவோ இல்லாதவங்களாவோ இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதுல நோட்பாருங்கிறத வந்து புண்ணிய செஞ்சவர் இல்ல தவம் செஞ்சவர்னு கூட எடுத்துக்கலாம். அதுலயும் தவம் செஞ்சவர்னு எடுத்துக்கிறது தான் அறிவியல் ரீதியாகவும் பொருத்தமா இருக்குது. இங்க தவம்ங்கிறத வந்து நம்ம தியானம் இந்த தவ முயற்சி அதையெல்லாம் தான் குறிக்குது. எத்தனையோ விதமான தியான பயிற்சியை பத்தி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பதஞ்சலி முனிவர் கூட எத்தனையோ தியான முறைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. சிவன் பார்வதிக்கு எடுத்து சொன்னதா பல தியான முறையெல்லாம் விளக்கப்பட்டிருக்கு. புத்தர் வழியில கூட பல தியான நுட்பங்கள் எல்லாம் சொல்லப்படுது. இது போக அப்பப்ப பல யோகிங்க எல்லாம் பல தியான முடிவெல்லாம் தியான முறையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுல எந்த தவ முறைய பத்தி நம்ம வள்ளுவர் சொல்றாரு? தியானம்னா என்னன்னு பார்த்தப்ப அது வந்து மனோலயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மனோலயம்னாக்க மனம் வந்து பொருந்திய நிலையில செயல்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப வகுப்புல வந்து ஒரு வாத்தியார் பாடம் நடத்தாருன்னு வச்சுக்கோங்க. அவரு பசங்களுக்கு புரியற மாதிரி நடத்தணும். அதுக்கு வந்து அவரு முதல்ல தான் நடத்துற பாடத்துல ரொம்ப அக்கறையோட நடத்தணும். அதுக்கு வந்து அவரு தன்னோட மனச தன்னோட செயல்ல ஒருங்கிணைக்கிறது மூலமா தான் நல்லா பண்ண முடியும். அதே மாதிரி பசங்களும் வாத்தியார் நடத்துற பாடத்து மேல தங்களோட மனச வந்து ஒருங்கிணைக்கிறது மூலமா தான் அவர் நடத்துற பாடத்தையும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். மனச வந்து பாடத்துல பொருத்தாம கண்டபடி அலைய விட்டாங்கனாக்க ஒண்ணுமே புரியாது. இது மாதிரி நாம பண்ற செயல்ல தொழில நம்ம மனச பொருத்துறதுதான் மனோலயம். மனோலயம் இல்லாம நம்மளால எந்த செயலையுமே சிறப்பா செய்ய முடியாது. நாளைக்கு இதை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த மனோலயம் இல்லாம நம்மளால எந்த செயலையுமே சிறப்பா செய்ய முடியாதுன்னு பார்த்தோம். இங்க செயல்ங்கிறது செயலை நிறைவேற்றுறது மட்டும் கிடையாது, செயலை திட்டமிடுறது கூட செயல் தான். சிறிய திட்டம் போட்டு செயல்பட மனோலயம் தான் ஒரே தீர்வு, அது தியானம் தான் ஒரே வழி. கண்ணை மூடிக்கிட்டு தியானிக்கிறது மட்டும்தான் தியானம் கிடையாது. ஒரு செயலை மன ஈடுபாட்டோடு சரியா திட்டம் போட்டு சரியா செய்யறது கூட தியானம் தான், மனோலயம் தான், அது ஒரு தவம் தான். இப்படி ஒரு செயலை சரியா செய்யறதுக்கும் தவறா செய்யறதுக்கும் பல காரணம் இருக்கும். தவறானதெல்லாம் ஒதுக்கிவிட்டு சரியானதை மட்டும் ஒருங்கிணைக்கிறது தான் தவம் தியானம், அதுதான் மனோலயம் கூட. ஒருத்தர் வாழ்க்கையில வெற்றி அடைகிறாருன்னா அவர் சரியான காரணிய ஒருங்கிணைக்கிற இந்த தியான நுட்பத்தை நல்லா தெரிஞ்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அதே மாதிரி வெற்றி அடையறதுக்கு தவறிட்டாருன்னா அவர் வந்து தவறான காரணிய அப்புறப்படுத்தாமலும் சரியான காரணிய ஒருங்கிணைக்காம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நடக்குது. அதுக்கான நுட்பத்தை அடையறதுல வந்து அவர் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டாரு அப்படின்னு தான் அர்த்தம் ஆகுது. இந்த உலகம் வந்து ஒரு கர்ம பூமி, செயல் இல்லாம இந்த உலகமே கிடையாது. வெற்றி அடையிற ஒவ்வொருத்தருமே கர்ம யோகியா இருக்கணும்,
தன்னோட செயலோட இந்த தியானத்தை வந்து இணைச்சுக்கணும். ஒரு மாணவன் வந்து தன்னோட கல்வியில தியானத்தை இணைக்கிறப்ப தான் அவன் வெற்றி அடையறான். அவனோட கவனத்தை வந்து பல வகையிலும் செதற விட்டுட்டானா வெற்றியும் அப்படியே செதறி போயிடுது. இப்படி தியானிக்கிறவங்க வந்து சிலரா இருக்கிறதுனாலதான் வெற்றி அடையறவங்களும் ரொம்ப சிலரா இருக்கிறாங்க. அதனாலதான் இளர் பலரா இருக்காங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. தியானத்தையும் வாழ்க்கையையும் நம்ம பிரிக்க முடியாது. எந்த அளவுக்கு தியானத்தோட செயல்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப செம்மையா சிறப்பா இருக்குது. என்னடா அது, தியானத்தை விட்டுபிட்டு ஞானத்தை பெறுன்னு இத்தனை நேரம் சொல்லிவிட்டு இப்ப தியானத்தை வச்சுக்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அப்ப தியானம் தான் முக்கியமா, ஞானம் முக்கியம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வருது. இங்க அக வாழ்வை பொறுத்த அளவுல ஞானம்தான் முக்கியம், ஆனா புற வாழ்வை பொறுத்த அளவுல தியானம்தான் முக்கியம். ஆனா அக எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு புற உலகம் முக்கியமா தான் இருக்குது. அதனால அகத்தளவுல நம்ம ஞானியாகவும் புறத்தளவுல யோகியாகவும் இருக்கிறது தான் சிறந்ததா இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க தான் பூரண மனுஷன், அவனை தெய்வீக மனுஷன் கூட நம்ம சொல்லலாம். இங்க அகத்தளவுல வந்து அவனுக்கு எந்த முயற்சியுமே இல்ல. அக இயக்கம் எல்லாமே தானா ஏற்படுற ஒரு தற்செயல் இயக்கம் தான். தனக்கு ஏற்படுற எதிர் விளைவை வந்து எதிர்த்து அவன் எதுவுமே செய்யறது கிடையாது. எல்லாமே தானா வந்துட்டு தானா மறைஞ்சிடுது. அவனோட அக நிலை வந்து ஒரு புனித பிரவாகமா அப்படியே மாறிடுது. அதுல எதுவுமே தங்கறது கிடையாது. புறத்தை பொறுத்த அளவுல அவனுக்கு முயற்சி எல்லாம் இருக்குது. அந்த முயற்சியை வந்து தியானத்தோட உதவியோட சிறப்பா செயல்படுறதுக்கான ஆற்றலும் அவனுக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.